ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2022 ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 111. சரிங்களா, அந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 111 கொஸ்டின் பாருங்கள். டூ எக்ஸாக்ட்லி சிமிலர் ஒயர்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்சு பை தி சேம் லோட், தேர் எலாஸ்டிசிட்டிஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:3, த ரேஷியோ ஆஃப் தேர் எலாங்கேஷன்ஸ் ஆர். தமிழில் படிங்க அதையே. இரு ஒத்த கம்பிகள் சம அளவுள்ள எடையால் கட்டி தொங்க விடப்பட்டுள்ளன. அவற்றின் மீச்சியல் குணகங்களின் விகிதம் 5:3 எனில் கம்பிகளின் நீட்சி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபிசிக்ஸ், அதாவது ஒரு மெட்டீரியல்ஸோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அடிப்படையாக சொல்லி தான் இது வந்து கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு மெட்டீரியலோட அடிப்படை அதோட ஸ்ட்ரென்த்து அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக டிப்ளமோ இன்ஜினியரிங் அந்த ஸ்டாண்டர்டு கொஸ்டின் கேட்பாங்க. இதுவுமே ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். அதுக்கு அடிப்படை அந்த கான்செப்ட் தெரியணும், அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரிங்களா, பட் வந்து அடிப்படை இந்த பேசிக்ஸ் ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஓகேங்களா, சரிங்களா, ரெண்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயரு இது ஒரு ஒயரு. சரிங்களா, டபுள்னு சொல்லிக்கிறாங்க ஒயருக்கு வந்து. ரெண்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம அளவு உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பிகள் சம அளவு உள்ள, கம்பி சம அளவு உள்ளனு அப்படி சொல்லுவோம். அது ஏரியாவிலையும் சரி அதோட லென்த்து நீளத்துலையும் சரி சம அளவு. அதாவது இது L1 எடுத்துக்கோங்க, இது L2 எடுத்துக்கோங்க லென்த்து. அதே போல் இது ஏரியா 1 எடுத்துக்கோங்க, இந்த கம்பியோட ஏரியா 1, இந்த கம்பியோட ஏரியா 2. அப்போ எல்லாமே சம அளவு இருக்குது, அதாவது லென்த்து ஏரியா அது மட்டும்தான். மற்றபடி கம்பியோட ப்ராப்பர்ட்டி வந்து வேறு, இந்த கம்பி வேறு கம்பியாக ஒரு ஸ்டீலில் இருக்கலாம், இல்லை இது அலுமினியத்தில் இருக்கலாம், ஏதாவது ஒரு இதில் இருக்கலாம். சரிங்களா, வேறு ஏதாவது மெட்டீரியல் இருக்கலாம், ஆனால் அதோட லென்த்தும் ஏரியாவும் ஒரே சைஸு. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரே சம அளவுள்ள அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா சம அளவுள்ள எடையால், ஓகேங்களா, சம அளவு உள்ள எடையால் வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எடைன்னு வச்சுக்கோங்க, F1. அதை வந்து நான் F1 எடுத்துக்கிறேன், F1. இது F2, இதுவுமே சம அளவு உள்ள. அப்படின்னா என்ன பண்ணணும்னா A1 A2 = A, ரெண்டுமே சமமாக வச்சிங்களா. அதே போல் லென்த்து இந்த ஏரியா வந்து சமம் எல்லா கம்பிக்கும், லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா சமம், L1 = L2 = L. அப்புறம் எடை லோடும் வந்து பார்த்தீங்கன்னா சமம் தான், F1 = F2 = F. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டேட்டா எலாஸ்டிசிட்டிஸ் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிசிட்டினா யங்ஸ் மாடுலஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இ. இப்போது இந்த கம்பிக்கு கம்பி 1, இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா E1 விகிதம், அதே போல் இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா E2 விகிதம். சரிங்களா, அதாவது எலாஸ்டிசிட்டி கம்பி 1, எலாஸ்டிசிட்டி கம்பி 2, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது E1 = E2, அதுதான் வந்து 5:3 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 / E2 அப்படின்னு எழுதலாம், 5/3. நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்களா, ஈஸ்ட்னு போட்டால் நம்ம டிவைட் போடலாம். ஸோ இப்படியுமே நம்ம எழுதிக்கலாம். இதை தான் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பிகளின் நீட்சி விகிதம் என்ன, அதாவது ரேஷியோ ஆஃப் தேர் எலாங்கேஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ வந்து இந்த கம்பி வந்து ஒரு லென்த்தில் L1 அப்படி லென்த்தில் இருக்குங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம், லோடு அப்ளை பண்ணனாவோ அந்த கம்பி வந்து இழுக்கும் இல்லையா. அப்போது இதுதான் அதோட ஸ்டார்டிங் பொசிஷன். அப்படின்னா வேணால் அந்த கம்பி இழுக்கும்போது ஒரு பொசிஷனில் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இது வரைக்கும் அந்த கம்பி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அப்போது அதோட ஆரம்ப நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை நம்ம என்ன சொல்லலாம்னா ΔL அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா, உருமாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து ΔL1. அதே போல் அந்த கம்பி 2 இருக்கும் இல்லையா, இங்கேருந்து ஒரு லென்த்துக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அதே போல் அப்போ இந்த பொசிஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா ΔL2 அப்படின்னு சொல்லலாம். இதை தான் அவங்க கேட்குறாங்க. இப்போது இந்த ரேஷியோ இருக்குல்ல எலாஸ்டிசிட்டி ரேஷியோ, அதே போல் எலாங்கேஷன் ரேஷியோ கேட்குறாங்க. எலாங்கேஷன் ரேஷியோ அதாவது கம்பிகளின் நீட்சி விகிதம், அது வந்து ΔL1
divided by del L2. அதாவது load apply பண்ண அப்புறம் அதோட position என்னவா இருக்கும் அப்படின்ற அந்த ratio வந்து வேணும், அந்த விகிதம் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு எதில் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, இந்த டயக்ராம் நீங்கள் கிளியராக பார்த்தாலே, நான் சொன்னது கரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த டெல் எல் ஒன் டெல் எல் டூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அடிப்படை ஃபார்முலா வேணும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, நம்ம புதுசாக ஒரு பேஜுக்கு போயிடலாம் சரிங்களா. இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு எப்சலான். ஈனா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யங்ஸ் மாடுலஸ் இல்லை எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எப்சலான்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, சிக்மா ஈக்குவல் டு எஃப் பை ஏ, அதாவது லோடு பை ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, லோடு பை ஏரியா சரிங்களா. அதான் அப்படி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினுக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது, ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்சலான் ஈக்குவல் டு டெல் எல் டிவைட் பை எல், அதாவது சேஞ்ச் இன் லென்த், உருமாறிய நீளம், அதுக்கப்புறம் ஆரம்ப நீளம், அதாவது ஒரிஜினல் லென்த் சரிங்களா. சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. இப்போ என்ன பண்ணும், இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இந்த ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் அதோட வேல்யூ போல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக நம்ம அந்த இந்த எஃப் பை ஏ வந்து போடலாம். இந்த ஈக்குவேஷன் ஒன்றை நம்ம எப்படி மாற்றி தரம் பாருங்கள், ஈக்குவேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக எஃப் பை ஏ சரிங்களா, அதாவது சிக்மாவுக்கு பதிலாக, சிக்மாவுக்கு பதிலாக எஃப் பை ஏ எழுதிட்டேன். இந்த இ இருக்கு பார்த்தீங்களா, அந்த இ அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயின் இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக டெல் எல் பை எல் அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா சரிங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷன் டூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு கம்பி சொன்னோம்ல, கம்பி ஒன்று கம்பி டூ, அதாவது ஒயர் ஒன்று ஒயர் டூ, அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றி எழுதணும் அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க பாருங்களேன், சிம்பிளாக தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ரெண்டு ஒயருக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். ஒயர் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லை, அப்படியே எழுதுறேன். வெறும் ஒன்று ஒன்றுன்னு போட்டு எழுதணும், எஃப் ஒன் டிவைடட் பை ஏ ஒன் ஈக்குவல் டு இ ஒன் டெல் எல் ஒன் பை எல் ஒன். இதே ஈக்குவேஷன் தான் அப்படியே ஒன்று ஒன்றுன்னு போட்டு எழுதியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதே போல் ஒயர் டூக்கும் சரிங்களா சரிங்களா, அதே போல் ஒயர் டூக்கும் நான் எழுதிட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் ஒன்லேருந்து கொண்டு வந்தோம், இதை வந்து நம்ம ஒயர் ஒன்றுக்கும் ஒயர் டூக்கும் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கணும் அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்டிஷன் எழுதணும் ஞாபகம் இருக்குங்களா, அதாவது இந்த கண்டிஷன் எது எதுலாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ஒன் ஏரியா வந்து எல்லாமே ஈக்குவல், லென்த்து எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில், சம அளவுள்ள எடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சம அளவுள்ள எடை. அப்போது இங்கே எடைன்றது என்னது, இந்த எஃப் ஒன் எஃப் டூ இந்த எஃப் ஒன் தான் சம அளவுள்ள. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த எஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இந்த எஃப் மட்டும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இது வந்து ஈக்குவேஷன் மூணுன்னு எழுதிக்கிங்க, இது ஈக்குவேஷன் நாலுன்னு எழுதிக்கிங்க, அதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போ நான் ஈக்குவேஷன் மூணு என்ன பண்ணுறேன், எஃப் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், அதாவது எஃப் ஒன்று. எஃப் ஒன் ஈக்குவல் டு இந்த ஏரியா வந்து அந்த சைடு போயிடுமா, அப்போது ஏ ஏ ஒன் இ ஒன் சரிங்களா இன்ட்டு டெல் எல் ஒன் டிவைடட் பை எல் ஒன் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் நாலு, அதே போல் எஃப் டூ ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எஃப் டூ, இந்த ஏ டூ அந்த பக்கம் போயிடும், ஏ டூ E2 டெல் எல் டூ டிவைட் பை எல் டூ அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எடை வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும்னு அர்த்தம், அதாவது எப்படின்னா எஃப் ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ, இதுதான் கண்டிஷன் சரிங்களா. ரெண்டுமே சமம்னு அர்த்தம், ரெண்டு எடையும் சமமாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம், இதுக்கான வேல்யூ என்னது, இந்த வேல்யூ வந்து அப்படியே இந்த ஈக்குவேஷன் சப்மிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஏ ஒன் இ ஒன் இந்த எஃப் ஒன்னுக்கு பதிலாக இந்த ஏ ஒன் இ ஒன் டெல் எல் ஒன் டிவைட் பை எல் ஒன் ஓகேங்களா ஈக்குவல் டு ஏ டூ இ டூ டெல் எல் டூ டிவைட் பை எல் டூ சரிங்களா. எஃப் ஒன்னுக்கு பதிலாக இதையும்
F2 பலம் இதையே நம்ம எடுத்துக்கிடையாச்சு. ஸோ இங்கே ஒரு விஷயம் பாருங்கள், இங்கே நம்ம என்னென்ன சொல்லணும், ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்கும், லென்த்து வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்புறம் ஃபோர்த்து எடையும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டோம் சரிங்களா. எது எதெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எஃப் நம்ம ஈக்குவல் ஆயிடுச்சு, அதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்குங்களா, அப்போ ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம், ஏரியா வந்து நமக்கு தேவையில்லை. அதே போல் இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல், அப்போ அந்த ரெண்டு லென்த்துமே நம்ம அடிச்சிடலாம் சரிங்களா. மீதி என்ன இருக்குது இந்த ஈக்குவேஷனில், இந்த E1 இருக்குது, அப்புறம் டெல் L1 இருக்குது, ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்குது, E2 இருக்குது, டெல் L2 இருக்குது. நமக்கு என்ன ரேஷியோ வேணும், நான் ஸ்டார்டிங்லாம் சொன்னேன் டெல் L1 டிவைடட் பை டெல் L2 இதுதான் வேணும், டெல் L1 டிவைடட் பை டெல் L2 இதுதான் நமக்கு வேணும் சரிங்களா. அப்போது இதை பாருங்கள், இப்போ நமக்கு டெல் L1 இந்த பக்கம் இருக்குது, டெல் L2 இந்த பக்கம் இருக்குது. அப்போது இதை இந்த சைடு எடுத்துக்குவாங்க, இந்த யங்ஸ் மாடுலஸை இந்த ஈயை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. அப்போது டெல் L1 டிவைடட் பை டெல் L2, ஏன்னா அந்த பக்கம் வந்து டிவைடில் வந்துடும்ல, அதே போல் அந்த பக்கம் E2 டிவைடட் பை E1 ஆகிடும் சரிங்களா. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், அந்த பேஜில் கொஷின் பேஜில் எழுதுகிறேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஈக்குவேஷனை கொஷின் நம்மளுக்கு கொஷின் இருக்குல்ல, இந்த பேஜில் எழுதிக்கிறேன் சரிங்களா, இந்த பேஜில் எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டிங்களா, இதே ஈக்குவேஷன் தான் அந்த கடைசியாக வந்த ஈக்குவேஷனை நான் வந்து இங்கே எழுதிட்டேன் சரிங்களா. டெல் L1 டிவைடட் பை டெல் L2 ஈக்குவல் டு E2 பை E1 எழுதிட்டேன். இப்போ நமக்கு இதுக்கான வேல்யூ தெரியும், E2னா என்னது, E2னா 3, E1னா 5, நமக்கு அது வேல்யூ தெரியும். ஸோ நம்ம அதை மட்டும் இந்த சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். E2னா என்னது, 3, அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அவங்களே, அதாவது 5ST3 கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 5ன்றது E1ஓட வேல்யூ, 3ன்றது E2வோட வேல்யூ சரிங்களா, நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த E2க்கு பதிலாக 3யும் போட்டாச்சு, E1க்கு பதிலாக 5 போட்டுருந்தோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆன்சர். அப்போது டெல் L1 டிவைடட் பை டெல் L2 ஈக்குவல் டு 3/5. இதை நம்ம எப்படி எழுதலாம், ரேஷியோ ரேஷியோவில் டெல் L1 இஸ் டு டெல் L2 அப்படின்னு எழுதலாம், ஈக்குவல் டு 3:5 இப்படி எழுதலாம் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த 3:5 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 7 இருக்குது, 3:5. ஸோ அந்த மீட்சி கம்பிகளுடைய நீட்சி விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆன்சர் என்ன அது 3:5 தான், அதாவது எலாங்கேஷன்ஸ் ரேஷியோ ஆஃப் தேர் எலாங்கேஷன்ஸ் வந்து 3:5 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அது வந்து சரிங்களா. இதை ஃபஸ்ட் நீங்கள் அடிப்படையாக இந்த ஃபார்முலாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா. நீங்கள் இந்த வீடியோ இன்னொரு டைம் கூட ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் அடிப்படையாக அந்த ஃபார்முலாம் அழகாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சிம்பிளான ஃபார்முலா தான், இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடிப்படையான நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு டைம் இதை கிளியராக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும், மறுபடியும் வீடியோ வந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா. மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து இதே போல் கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதை இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஷின் நம்பர் 111, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சரிங்களா, 3:5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ.